தெரிய மாட்டேங்கிறானுங்க. சரி, இங்க எனக்கு கொஞ்சம் விளையாட்டு காட்ட வேண்டியதுதான். இங்க இருந்துதான் சாவு நாய் சொல்லான்னு சொல்லியாச்சு, வரேன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுருக்கீங்க. ஏறானுங்க, இந்த மலையிலிருந்து இறங்கி வரானுங்க. இப்ப இங்க வர ஏ, எவ்வளவு அடி வாங்குவான் இங்க மேல இருக்கானுங்க. மேல கீழே ப்ரோக்கன் வால்ட் ஒருத்த வந்தா நாக்கு அவனை கொண்டுட்டேன். இவனுக்கு தான் அந்த மலை மேலே ஸ்குவாடு, அதான் அவனே 1 HP பண்ண. இங்கே நம்ம மறந்துடா, தெரிய மாட்டான். ஹைட்டு வரான் அந்த மேல் மலை. அவன் காலி, ஹைட்டு மலை காலி. இனி லெஃப்டில் தான் ரெண்டு பேர். ஸ்குவாட் ஹவுஸ், ஸ்குவாட் ஹவுஸ் இருக்கான்னு நினைக்கிறேன். உனக்கு முன்னாடியா? இவன் இங்கே கிட்டா வரான். ஆ, நைஸ் நைஸ். ஏ, இந்த ப்ரோக்கன் வால்ட் இருக்காண்டா. ஏடே 1 HPடா, 1 HP. இந்த ப்ரோக்கன் வால்ட் அப்படி முன்னாடி இருப்பான். அங்கே பார், தலை தெரியுது பார். நேடு போகிறான் பீஸ்ட், போடுறான் தலையிலே போடுறான். அவ்வளோதான் ஓபி. அவன் நேடு போட்டான், சனி முடிச்சவன். ரெண்டு டேப்லாம் செத்துருப்பான், நேடு நோட்டுறான் போடி. அதான் ரெண்டு தடவை ஸ்கவுட் இவங்கிட்டயே வாங்குறான் தெரியுமா. ஓட்டு வீசுறானே. ஏய் லேக்டா, என்னடா ஆச்சு எனக்கு நெட் லாக். நீ நிக்கலடா, எனக்கு எக்ஸிட் பா. ஐயோ, நாக்கு எடுத்து வெஹிக்கிள்னு வருது. நான் எவ்வளோ நாக்கு பண்ணு. நீங்க பாட்டு வண்டி ஏத்திட்டு நீங்க பாட்டு இறங்கி இங்க வேணாடா. உள்ள போய் அங்க காருக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். பன்னெண்டு எட்டு சாவுங்கடா, எல்லாம் சாவுங்கடா. சுடுறவா சரி. இங்க அடிக்க முடியடா, மோக்க போடுங்கடா. ஏறா நீ.
நீ பரவல் லாக் ஆக மாட்டவா? ஏறிட்டியா? ஜோன் இப்ப வேலையை காட்டும் பாரு. மேல ஒருத்த தெரியலாம் பாரு, வெள்ள ஒருத்த நடக்கும் போ. ஒருத்த மட்டும் போட்டா நேடு போடுவானுங்க, நம்ம போய் நேட போட்டு. மூணு பேர்ல இல்ல, நாலு பேர் நேட போ. ஸ்மோக்கா? ஏய் இவன் யார்? எஸ்எம்எஃப். நேர போட்டு மேல. ஐயோ நான் நேரில் மாட்டிடுவேன், உயிரை வாங்குறானுங்களே. தலையும் காட்ட மாட்டேறாங்க. அடிக்கிறானா? நான் படுக்கிறேன், அப்படியே மேலே ஏறி முடிஞ்சு போதாப்பா. எவன முஸ்தே, எவன முஸ்தே. நாக் பண்றேன், யூஸ்லெஸ்ரா. ஏறவே முடியாது. இங்கெல்லாம் அடிக்காதா? போக மாட்டானா? எல்லாரும் ஹீல் பேட்டில் தான். வண்டி கொழுந்துருச்சுன்னா என்ன இடிச்சாலும்? போங்கடா மயிர். மாட்டிட்டோம். ரெண்டு நாக்கோ நினைக்கிறேன், மூணு நாக்கோ ரெண்டு நாக்கோ.
வரா. என்ஹெச்பி பண்ணிக்கலாம் வரா, புரிய மாட்டேங்குது. கார் வருது. கிட்டே சவுண்ட் கேட்டுச்சா? இது வேற எங்கயோ வரணும். உங்க டீம்மேட் தான் நினைக்கிறேன். ஒத்துக்கை கூட வேடேடி இது இல்ல. ஒத்துக்கை ஏ லாக்டா 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 லாக்டா. ஐயோ நெட் லாக் ஆகுது. பேசுனேன் பேரு 350 MS கரெக்டா எழுதுடா. சீரியஸ்லி எதுவுமே போனா நான் போற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணேன். நீங்க லிமிட்டா இருக்கிறவங்க தான் புரியுதா? அதுதான் பாக்கணும். எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடிய கேரண்டி வந்து சிங்கிள் பெட்ரூம்ல நீங்க 9 to 10 சொல்றது அந்த இது ரொம்ப நீங்க ஃபேமிலி காம்பினேஷன் பண்ணிட்டீங்க. கொண்டுட்டேன் கொண்டுட்டேன். பார்க்கக்கூடியதெல்லாம் முடியாது. அது இப்பவே அப்படி சொன்னா அது எதுவுமே தான் பாப்பாரு. சிங்கிள் பெட்ரூம் போதுமானது அப்படின்னு சொல்லிடலாம். சூப்பர் லாஸ்ட் அது அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும். டபுள் பெட்ரூம் தான் அவங்க டபுள் பெட்ரூம்னா அப்புறம் நீங்க 9-10 இல்லாம சொல்றேன். அந்த ஏரியா வந்து டபுள் பெட்ரூம் தான் 9 ரேஞ்சு. அது 9 இப்படி சரியில்லை வருது. 23 ஆக்சுவலி அது இன்க்ரிமெண்ட்லி கவலைப்பட வேண்டாம். அது வரலையோ அது அது இன்க்ரிமெண்டாவே இது இருக்கு. 23 கையில் கேஷ் ஆன் ஹேண்ட். உங்களுக்கு எவ்வளோ நீ உனக்கு 20 வருமா? எனக்கு 1700 சாப்பாடு அவங்க தேவையில்லை. நீங்கள் கொடுப்பாரு அதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆளுகளை வேறு 3வது ஆளுக்கு சொல்லுவாங்க. எடுத்து வேலை செய்யக்கூடிய ஒரு சின்ன ரெண்டு வீடாக இருந்ததுன்னா நீங்கள் கூட்டி பார்த்துட்டு 2 பேர் மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் காலையில் இருந்தால் அதை எதாவது வாங்கிக்கோமா நேரத்தில் வாங்கி போயிருந்தேன். நீயே போயிருந்தா மாஸ்க் போட்டு போய் ஒரு 1 கிலோ 1/2 கிலோ என்னென்ன பேசிக்காக 2 பேருக்கு உயிருக்கு எவ்வளோ தேவைப்படுறது உங்க எப்படின்னா அம்மாட்ட கேட்டு ஒரு டீ கொண்டு உப்புமா வைக்கிறதோ மதியானம் ஒரு வீடு கேட்போம். அது மாதிரி பொருள் வாங்கிக்கலாம். நாலாயிரம் சேர்த்து கூட வாங்கி வச்சு வச்சுருக்கோம். வச்சு காக்க வைக்கணும். சார் அதை ஒரு பெரிய 25 ரூபாய் காரில் இருக்கு. ஆள் ஒரு நாளைக்கு வந்து மீறி போனால் ஒரு காலையில் அதுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போதும். ₹1 50 ரூபாய் வச்சுட்டீங்கன்னா 30 நாளைக்கு 3 15 1500 ரூபா கிட்ட. அதுக்கு பால் வாங்கி ஒரு ஒன்றும் இல்லை. ஒரு நாளைக்கு உங்களுக்கு வீட்லேயும் பண்ணும்போது 2 பேருக்கு சேர்த்து 100 ரூபா 150 ரூபா வரும் சாப்பாட்டுக்கு. வேறு என்ன மளிகை சாமான் எல்லாம் ஆவரேஜ் போடுறேன். 150 ரூபா இப்போ நம்ம கடையில் போய் சாப்பிட்டீங்கன்னா ஒரு நீயே 75 ரூபா 100 ரூபாய்க்கு சாப்பிட்டு 50 ரூபாய்க்கு சாப்பிட்டு ஒரு புரியுதா? அப்போ 150 ரூபாய்னு 200 ரூபாய் போடு. 200 30 நாளைக்கு 1000 ரூபாய் வேற என்ன வேற என்ன செலவு இருக்குது? காய்கறி தவிர்த்து 200 ரூபாய்ங்கிறது கம்மியாக தெரியுது. இந்த இந்த கடையில் போய் இந்த பர்ச்சேஸ் பண்ணாது. இந்த கடையில் பண்ணுற இந்த பிஸ்னஸ் வந்து
அப்படி எல்லாம் பண்ணுவோம். அதற்கு நீ போய் ஒரு பொட்டி கடையில் வாங்கிக்கிறது வாரமான மார்க்கெட் வாங்கி பண்ணுவோம். இதே இருபது ரூபாய்க்கு ஒரு கிலோ விற்கிறான்னு இருபத்தி ரூபாய்க்கு. இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபா ஆவரேஜா 200 ரூபா 100 ரூபா எப்படி வாங்கிக்கலாம். இதே நீ வெளியே போனேன் இங்கே எனிமிஸ் டவர் ஐ எம் ஸ்டாப்பிங் ஹியர் பி ரெடி. ஊப்பர் 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 அந்த மாதிரி இருக்குதான் தெரியும். அப்படி வாங்கும்போது நீ மேக்ஸிமம் வந்து ஒரு 8-9 அங்கே முடிஞ்சு அட்லீஸ்ட் நீ 9 மணிக்கு வர மாதிரி வரும். ரொம்ப லேட் வர வேண்டாம் புரியுதா. அவங்களுக்கு8 மணிக்கு டிராஃபிக் அந்த டைம்ல ஹெவி டிராஃபிக் இருக்கு. காசு வந்து வாக்கிங் தேவை.